சினிமா நியூஸ்ல பேக் டு பேக் நியூஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வாலி படம் பத்தி தாங்க வாலி எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் தேர்ட்டி எய்த் நைன்டீன் நைன்டி நைன் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை எஸ் சூர்யா சூரியா அக்கிருந்தாரு வாலி திரும்பி படத்தை நிக் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருந்தாங்க தேவா அவர்கள் இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல சிம்ரன் கருணாஸ் தலா அஜித் அப்படின்னு சொல்லிட்டு மாசான கிளாஸ் பட்டாலுமே அடிச்சிருந்தாங்க ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலம் அப்படின்னே சொன்னாங்க தல அஜித் கெரியர்லேயே ஒரு பயங்கரமான படம்னா கண்டிப்பா வாலி ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கும் அண்ட் அந்த படத்துக்காக ஆக்டிங்காக அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்காரு அண்ட் நிச்சயமா ஒரு மாஸான மறக்க முடியாத பிலிம் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளவு வருடங்கள் கழிச்சு இந்த படத்தை ரீமேக் பண்ண போறாங்களாம் ஆமாங்க ஹிந்தியில இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ரீமேக் பண்ண போறாங்களாம் போனி கபூர் அதை தயாரிக்கிறாராம் அந்த படம் மூலமும் வந்து பாத்தீங்கன்னா போனி கபூரோட மகனான அர்ஜுன் கபூரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்களாம் ஆமாங்க வாலி படத்தோட ரீமேக்க போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்துல அர்ஜுன் கபூர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெபியூவா வர போறாரு அண்ட் தலை பண்ண அந்த ஒரு கதாபாத்திரம்ல அர்ஜுன் கபூர் பண்ணப் போறாரு அப்படிங்கும்போது ஒரு பயங்கரமான சந்தோஷமா இருக்கு பல பேர் லைக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தோட வேற காஸ்டன் குரூ சிம்ர நடிச்ச ரோல யார் பண்ண போறாங்க என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து ஒபிஷியல் படிக்கும் காத்திருக்கலாம் வாலி படத்தோட ஹிந்தி ரீமேக் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க போனி கபூர் தலாஜத்துக்கு நல்லாவே ஒரு நல்ல ரேப்போ இருக்கு அப்படின்னே சொல்லாங்க ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை திரைப்படத்த போனி கபூர் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஹெச் வினோத் இருந்தாங்க தலா அஜித் மாசா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா வலிமை திரைப்படத்துக்கு இணைஞ்சிருக்காங்க வலிமை திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ண தல் அஜித் நடிச்சிட்டு இருக்காங்க ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாருமே வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க அந்த வகையில மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா தல அஜித் நடிச்ச ஒரு சூப்பர் ஹிட்டான ஆன பிலிமா போனி கபூர் ரீமேக் பண்றாரு அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஹை பண்ண எதிர்பார்ப்பு இருக்கு நீங்க எவ்வளவு வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் அஜுன் கபூர் அப்படி பிகாஸ் அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் அவர் பண்றாரு அப்படிங்கும்போது போது கண்டிப்பா கங்கரா சொல்லி ஆகணும் ஆல் தி வெரி பெஸ்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா பொதுவாகவே அதர் லாங்குவேஜஸ் பிலிம் நல்லா இருந்தா அது தமிழ் ரீமேக் பண்றதும் தமிழ் படங்கள் சூப்பர் டூப்பரா ஹிட்டானா ஆனா அதர் லாங்குவேஜஸ் ரீமேக் பண்றதும் சாதாரண விஷயம் தான் அந்த வகையில டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல டோன்ட் பிரீத் அப்படிங்கிற சூப்பர் டூப்பரான ஹிட்டான ஆன பிலிமை தமிழ்ல நிறைய பேர் ரீமேக் பண்ணா சூப்பரா இருக்கும் எல்லாம் ஃபீல் பண்ணாங்க இப்போ அதை பத்தி நான் அப்படி தாங்க பார்க்க போறோம் டோன்ட் ப்ரீத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் பிலிம் அப்படின்னே சொல்ல முடியும் பல பேர் அந்த படத்தை பார்த்து ரசிச்சாங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ரீமேக்கான டாக் எல்லாம் போயிட்டு இருந்துச்சான் அந்த டாக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை இருமுகன் படத்தை இயக்குனா ஆனந்த் சங்கர் இயக்கர் தான் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் நடிக்க அவரோட இணைஞ்சு கமலஹாசன் பொண்ணான ஸ்ருதி ஹாசன் அண்ட் அக்ஷரஹாசன் ரெண்டு பேருமே இணைஞ்சு நிற்கிறதுக்காக டாக் எல்லாம் போயிட்டு இருந்துச்சான் அதுக்கப்புறம் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த படத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்களாம் ஒருவேளை டோன் ரீ திரைப்படம் இந்த காம்பினேஷன்ல அதாவது ஆனந்த் சங்கர் இயக்கத்துல விக்ரம் ஸ்ருதி ஹாசன் அக்ஷா ஹாசன் நடிப்புல வெளிவந்திருந்தா இவ்வளவு மாசம் ஹிட் ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு சியான் விக்ரம் பயங்கர பிஸியா பேக் டு பேக் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு அந்த வரிசையில கோப்ரா துருவ நட்சத்திரம் பொன்னியின் செல்வன் சியான் சிக்ஸ்டின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வரிசையில வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கு அப்போ இப்போ எப்போதுமே ஃபார்வரான பர்சனாக இருக்கார் அப்படின்னே சொல்லாங்க இந்த படங்களில் நீங்க இந்த படத்துக்காக வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதுல சியான் சிக்ஸ்டி த்ரீ படத்தில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா சியான் விக்ரம் அண்ட் துரு விக்ரம் காம்பினேஷன் வரப்போது ஒரு ஃபாதர் சன் காம்பினேஷன் அப்படின்னே சொல்லாங்க இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இருக்கிறாங்க நீங்க எதுக்காக வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஒரு படம் ஸ்ருதிஹாசன் ஸ்ருதிஹாசன் அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா லாபம் திரை படத்துல நடிச்சிருக்காங்க அந்த படத்தோட ரிலீஸ்க்காக வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க லாபம் திரைப்படத்தில் படத்துல ஸ்ருதிஹாசன் வந்து விஜய் சேதுபதி கூட பேர பண்ணிருக்காங்க சோ அக்ஷா கமல்ஹாசன் கூட நிறைய படங்கள் பேக் டு பேக் கதைகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க கமெண்ட் ஆகிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா இந்த மூணு பேத்துல உங்களோட பேவரட்டான பர்சன் யார் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம கலக்கல் சினிமாஸ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டுல இருந்தபடி சினிமா நியூஸ் எல்லாம் கேட்கணும்னா பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிருங்க அண்ட் தென் பாஃப்ரம் சுவாதி கிருஷ்ணன் ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்